குடமிளகாய், சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சில்லி பவுடர், மிளகு பவுடர், உப்பு. கேஸ் பற்ற வச்சுங்க, கடாய் வச்சுக்கோங்க. கடாய் கலந்ததும் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம இந்த ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். இந்த ப்ரெட்டை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். கேஸ் பற்ற வச்சுங்க, ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. ஒரு வெங்காயம் தான் சேர்த்துக்கிறது. இப்போ நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிச்சு, இப்போ நம்ம குடமிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகு பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிங்க. இந்த மசாலா அப்படியே இறங்கணும். இப்போ நம்ம இந்த ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிங்க. இப்போ நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றிக்கிங்க, நல்லா வதக்கிங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சுவையான பிரெட் ஃப்ரை ரெடி.